எனக்கு கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆகிட்டு இருக்கு. நண்பர் இப்போ எஸ்பி திருச்சி திரு செந்தில்குமார் அவர் மூலியமாக என்னுடைய வாசிக்கிற தன்மை இன்னும் மேம்பட்டு இருக்கிறது. எங்கள் ஊர்லேயும் நான் வந்து சிவில் சர்வீஸ் படிக்கும்போது புத்தகங்கள் இல்லாமல் இருந்த ஒரு சூழலில் எங்கள் ஊரில் அன்னை நண்பர்கள் மூலமாக ஒரு நல்ல லைப்ரரி கிரியேட் பண்ணி எல்லா நண்பர்களும் படிக்கணும்னு சொல்லி ஒரு லைப்ரரி ஏற்படுத்தி வச்சுருக்கிறோம். அதனால் வாசிப்பு தன்மையை நான் கூட்டிகிட்டு இருக்கேன். இந்த ஜல்லிக்கட்டுக்கான போராட்ட காலத்தில் நான் பக்கத்தில் இருந்து பார்த்தப்ப சில சம்பவங்கள் என் மனசில் இன்னும் நிற்கிது. உதாரணத்துக்கு ஒரு கர்ப்பிணி பெண் தன்னோட கை குழந்தையோடு வந்திருந்தாங்க. நான் போய் என்னம்மா அது இந்த நேரத்தில் அதுவும் பணியில் இப்படி உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டப்ப என்னோடய பிறந்த குழந்தையும் இந்த போராட்டத்தை பார்த்து கற்றுக்குவா தமிழ் இனம் என்னன்னு. அதை தாண்டி இந்த கர்ப்பத்தில் இருக்க குழந்தைக்கு 7-8 மாதம்தான் ஆகுது. இந்த பசங்களோட கூச்சல், இவங்களோட வார்த்தைகள், தமிழுக்கான சொற்கள் இதெல்லாம் உள்ளே போகட்டுமே. ஏதோ அபிமன்யு வயதில் இருந்தப்ப அவங்க அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தாங்களாம்லன்னு எவ்வளோ பெரிய விஷயத்த ரொம்ப சாதாரணமாக என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி உணர்வு பூர்வமான ஏதாவது ஒரு காட்சி உங்கள் கண்ணில் பட்டுச்சு அந்த போராட்ட காலத்தில்? இந்த சம்பவம் என்னென்னா மாணவர்களுடைய அந்த நல்ல ஒரு டிசிப்ளின், பெண்கள் கல்லூரி மாணவிகள் நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் வந்து கலந்துக்கிட்டது. ஒரு சந்தர்ப்பத்தில் ரிட்டையர்டு மஸ்ட் பி அ டீச்சர்ஸ் அவருடைய ஒய்ஃபும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டிவிஎஸ் எக்ஸல் சூப்பரில் வந்தாங்க. முன்னாடி அவங்களால இயன்ற அளவில் ஒரு உணவு செஞ்சுட்டு வந்து சார் நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னாங்க. அதை பார்க்கும்போது எந்த அளவுக்கு மக்கள் ரீச் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது உண்மையிலேயே எனக்கு மெய் சிரித்தது. ஒன்று, இன்னொருத்தர் வந்து சுண்டல் கொண்டு வந்தார், சுண்டல் செய்யக்கூடியவர். அந்த சுண்டலுடைய வருமானம் 50-100 ரூபாய் இருக்கலாம்னா அவரும் அவருடைய பங்களிப்பை செய்தார். ஒவ்வொருத்தரும் அணில் எப்படி செய்ததோ அதை போல் ஒவ்வொருத்தரும் செஞ்சது நெகிழ்வான சம்பவங்கள். அதை விட இன்னொன்று, எங்களுடைய காவலர்கள் இரவு பகல் பாராது நின்றுக்கிட்டே இருந்தோம். ஒரு நாளைக்கு 16 hours ப்ளஸ் நாங்கள் இருக்க வேண்டிய சூழல் இருந்தது. மலையிலும் கூட நாங்கள் வந்து மாணவர்களோடு மாணவர்கள் எல்லாம் வந்து ஒரு எந்தூவில் நின்றுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு மழையும் வெள்ளமும் புயலும் வந்து பகலையே பழகி போன விஷயம். அதனால் இயல்பாகவே அந்த சோறு ஒரு மழை தானப்பா கொஞ்ச நேரம் போய் ஒதுங்கி நிற்கலாமே அப்படின்னு நான் அதை வேண்டாம். மாணவர்கள் மலையில் போராடி கொண்டு இருக்கும்போது